அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே மெயினா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், பட் வெளியே சொல்றதுக்கு தயங்குற ஒரு விஷயம், ஆமாங்க, நம்ம ஃபைல்ஸ், அதாவது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைல்ஸ் ப்ராப்ளம். இது என்ன, நம்ம வெளியே சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஒரு தோல், நம்மளோட ஸ்கின் இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு புண் ஆகுது, ஒரு அடிபட்டு காய ஆகுது அப்படின்னா, அதை பத்தி நம்ம வந்து அதை சொல்றதுக்கு, வெளியே சொல்றதுக்கு நம்ம எதுவும் ஹெசிடேட் பண்றது கிடையாது. பட் இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கும் போதுதான் எல்லாருக்குமே வந்து இது சொல்றப்ப ஒரு கூச்சமா இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மலம் கழிக்கிற இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு கேலி கிண்டலுக்கு உண்டான ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க இது எல்லாமே. ஆனா இது எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முதல் மாதிரி சாப்பாடா இருக்கிறது கிடையாது. அதிக நார்ச்சத்து இருக்க பொருள், அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணிச்சத்து இருக்கிற சாப்பாடு உணவுகள் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறது கிடையாது. தண்ணி அதிகமா குடிக்கிறது கிடையாது. அதிகமா எல்லாருக்கும் சீட் ஒர்க் ஆயிடுச்சு, பாடி ஹீட் அதிகமாயிடுச்சு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்காததும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகும், அது இல்லாத போதுதான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா, அது செமிச்சு நம்மளோட மலவாய் வழியா நம்மளுக்கு மலமா வெளியே வருது. அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்கின் இந்த மாதிரி பீல் ஆகி வரும். இந்த மாதிரி அப்படி பீல் ஆகி வந்து அந்த இடத்துல காயமாயினா நம்மளுக்கு அந்த மாதிரி மூலம் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வந்து வருது. இதை நம்ம ரொம்ப சுலபமா ரெடி பண்ணிக்க முடியும். அதோட பெயின் ஆகட்டும், அதனால என்ன அளவு பிளட் வந்தாலும் பிளட் லாஸ் ஆனாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உட்காரவே முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் போயிட்டே இருக்கும், மோஷன் போகும்போதும் சரி நார்மலாவே பிளட் போயிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதை நம்மளால வெளியவும் சொல்லவும் முடியறது கிடையாது. அதுக்குண்டான சொல்யூஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கிறதுனால இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது கிடையாது. இதுக்கு நான் ஒரு சின்னதா வந்து ஒரு ஹோம் ரெமெடி 100% வந்து இது வந்து சொல்யூஷன் கொடுக்கும். இது ஏன்னா நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட, பிளஸ் அது கூட ஒரு பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் சேர்த்து பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து நல்லா கூலிங் ஆகும். இது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 45 days உங்களோட ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா கியூர் ஆகுறது உங்களால கண்கூடா பார்க்க முடியும். அது என்ன, எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுக்காக ஒரு பொருள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த செடி நார்மலா நம்மளோட வேலி ஓரத்துல நம்ம வீட்டுக்கு வெளியே காமனா எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய இந்த ஒரு செடி தான். இந்த செடியோட இந்த செடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இந்த தலை கட் பண்ணி தாத்தா தலை விளையாட்டு விளையாடுவோம், இந்த பூ வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து சைடுகள் எல்லாம் ரயில் பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் க்ளோஸ்ல காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும். இதோட பூவை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு எல்லா பக்கமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா காமனா கிடைக்கக்கூடியதான் இந்த செடி. இந்த செடியை வந்து நீங்க நைட்டே எடுத்து வச்சுட்டு, இதோட தலை இருக்கு பாத்தீங்களா, இந்த தலையை மட்டும் நீங்க எடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சு கசக்கினீங்க அப்படின்னாலே இதுல இருந்து ஒரு சாறு வரும். இந்த சாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 45 days நீங்க எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மல் வாட்டர் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதுல லைட்டா உப்பு கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். மற்றபடி பெரிய கசப்பா இருக்கும், குடிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி இல்லை. நார்மலா நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய வகையில இதோட டேஸ்ட் இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கலாம். எப்படின்னா காலையில வெறும் வயதுல இதோட சாறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ml, அந்த 25 ml அளவுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட்காக சொல்றேன், ஒரு 25 ml அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஒரு 45 days நீங்க வெறும் வயசுல காலையில எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா சரியாயிடும். ஃபியூச்சர்லயும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. சரி ஓகே, இது எடுத்துக்கும் போது ஏதாவது நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல், உணவு கட்டுப்பாட்டு முறை ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எப்போ சாப்பிட்ற உணவு சாப்பிட்டுக்கலாம், புளி சேர்த்துக்க கூடாதா, காரம் சாப்பிட கூடாதா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலா நீங்க எப்பவுமே எப்படி சாப்பிடுவீங்களோ அதே போல சாப்பிட்டுட்டு அது கூட பிளஸ் இதுவும் எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம இன்டேக்கா எடுக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிராணாயாம பயிற்சி வந்து சொல்லி கொடுக்க போறோம். இது பிளஸ் ரெண்டும் செய்யும் போது நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது.
இந்த பிராணாயாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாறு குடிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த தலை சாறு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லி காலையில வந்து நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அதிகமா வந்து சீட் ஒர்க் பண்ணும் போதோ, உங்களோட பாடி வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது, ஹீட் ஆகுதுங்கிறது ஃபீல் பண்ணும் போதோ இது நீங்க பண்ணலாம். இது இப்பதான் பண்ணணும், இப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் இது பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானதும் கூட, அதே சமயத்துல எஃபெக்டிவானதும் கூட. இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீத்தலை, இது வந்து நம்ம சீத்தலை பிராணாயாமம் சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உட்காந்தோ நின்னோ நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ பண்ணுங்க. பட் ஒரே கண்டிஷன், நம்மளோட முதுகு தண்டை எப்பவுமே நேரா இருக்கணும். ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நாக்கு இருக்கு இல்லைங்களா, நான் பண்ற மாதிரி பாத்துக்குங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி குமிச்சு வச்சுக்கணும், உங்க நாக்க வெளியே நீட்டி நல்லா குமிச்சு வச்சுக்கணும். குமிச்சு வச்சுட்டு உங்களோட வெளியிருக்க காத்த அந்த நாக்கு வழியே நல்லா உள்ள உறிஞ்சு அப்படியே முழுங்கணும். முழுங்கும் போது உங்களுக்கு இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலிங் உள்ள போறது உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. மறுபடியும் பண்ற, இந்த மாதிரி நீங்க டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டைம் கிடைக்கும் போது எப்ப வேணாலுமே இதை நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். பிளஸ் நான் எதுக்காக அந்த சாறு பிளஸ் இது எடுத்துக்க சொன்னேன் அப்படிங்கற ஒரு முக்கியமான ரீசன் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலை நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் வெளியே ஏதாவது அடிபட்டுருச்சு, சின்னதா காயம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை பறிச்சு இதோட சாறு எடுத்து அந்த காயத்து மேல போடுவோம். போட்டோம்னா நம்மளுக்கு உடனே சரியாகும். சோ இத நம்ம வெளியே எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் போது, நான் சொன்ன இல்லைங்களா, அந்த மலைவாயில வந்துட்டு அந்த புண் காயம் ஆயிருக்கும்னு, அந்த காயத்தை எல்லாம் குணப்படுத்தி முழுமையா உங்களுக்கு அந்த 45 நாள்ல குணப்படுத்தி முழுமையா இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும். பிளஸ் அது கூட சேர்த்து இந்த சீத்தலை பிராணாயாமம் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணும்போது 45 டேஸ்ல உங்களுக்கு ஷோரா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். இது ப்ரூவ் பண்ண ரிசல்ட்டும் கூட. இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இல்ல யார் யாருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இது ரொம்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பெரிய ப்ராப்ளமும் கூட, வெளியே சொல்றதுக்கு அவங்க தயங்குற ஒரு விஷயமும் கூட, இதை நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாரு வேணாலும் எடுத்துக்கலாம், வயசானவங்களும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து அடல்ட் ஏஜ்ல இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். ஒரு 10 வயசுக்கு மேல இருக்க யாரு வேணாலும், 15 வயசு மேல இருக்க யாரு வேணாலுமே இதை எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. நீங்க இதை யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இல்ல க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களால இதுக்கு இதுல ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சு, இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சுன்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.